வணக்கம் நேயர்களே. நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த திப்பிலி. இந்த திப்பிலி ஒரு காய் வகையை சேர்ந்தது. ஆனால் நாட்டு மருந்து கடையில் இது உலர்ந்த நிலையில் கிடைக்கக்கூடியது. திப்பிலி அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு நினைவுக்கு வருது என்னென்னா, நம்ம சளிக்கு கொடுப்போம் அப்படின்றது மட்டும்தான். இன்னும் திப்பிலியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நாளும் ஒரு மூலிகை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க மூலிகை திப்பிலி. சொல்ல வர்றாரு சித்த மருத்துவர் சி சொக்கலிங்கம். வணக்கம் நேயர்களே. இன்று நாலு ஒரு மூலிகையில் திப்பிலி பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். திப்பிலியில் பல வகை உண்டு. அரிசி திப்பிலி, யானை திப்பிலி, ரெண்டு வகை இருந்தாலும் கூட இந்த திப்பிலி வந்து ஒரு நல்ல உணவாக மருந்தாக பயன்படுது. திப்பிலினுடைய மாற்று பெயர்கள் திப்பிலி, பிப்பிலி, வைதேகி, ஆதி மருந்து அப்படின்னு கூட சொல்லுவது உண்டு. ஆனால் சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி இது திரிகடுக சூர்ணத்தில் வந்து இது சேர்க்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். ஆனால் கபத்தை உண்டு பண்ணக்கூடியது, கபத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த திப்பிலி வந்து மிளகு விட வந்து அதிகமான காரம் இருக்கிறதுனால இதை பல மருந்துகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துவது உண்டு. இது இந்தியாவில் வந்து பல இடங்களில் ஆங்காங்கு ஒரு குத்து செடியாக இருந்தாலும் ஒரு கொடி இனம், சின்ன கொடி இனம். இது கண்டத்திப்புலின்னு சொல்கிறது அடியில் உள்ள வேர்ப்பகுதியை. அது வீடுகளில் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் ரசம், சூப்பு இதுகளுக்கு அதை பயன்படுத்துவது உண்டு. இப்போ திப்புலியை வந்து மருத்துவ குணங்களை வந்து நாம் வந்து முன்னோர்கள் வந்து பல வகையில் பயன்படுத்தி வந்தாங்க. தேவையான அளவு, ஒரு அளவு கைப்பிடி அளவு திப்பிலி, கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு, இது ரெண்டையுமே தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். ஒரு தேவையான அளவு தண்ணியில் திரும்ப அரிச்சு மேலே உடைய வேகும் பொழுது அரிச்சு நல்ல உலர்த்தி அதை நல்லா காய வைத்து அதை வந்து பொன்வருளாக வறுத்துட்டு அதாவது சர்க்கரை கலந்து தேனில் சாப்பிட்டோம்னாக்க காச சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துது, மார்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துது, மார்பில் உள்ள சளியை வெய் அகற்றுது, தொண்டைக்கட்டு, வறட்டு இருமல், தொண்டை வலி போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை திப்பிலிக்கு உண்டு. இதே போல் திப்பிலி வந்து ஒரு பகுதி, தேத்தாங்கொட்டை வந்து ஒரு பகுதி, இந்த ரெண்டு சம அளவு எடுத்து பொன்வருளாக வறுத்துக்கணும். வறுத்து தூள் செஞ்சு பக்குவமாக மருத்துவ ரீதியாக தினமும் காலையில் சாயந்தரம் ஒரு சுண்டைக்காய் அளவு வெண்ணெய் அல்லது நெய்யில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னாக்க
ஆண்களுக்கு ஏற்பட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய வெட்ட நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை திப்பிலிக்கு உண்டு. இந்த திப்பிலியுடைய சமூலம் திப்பிலி, திப்பிலியுடைய இலை, திப்பிலியுடைய தண்டு, திப்பிலியுடைய வேர் எல்லாமே நல்ல மருத்துவ குணம் உண்டு. இப்போ அந்த திப்பிலிக்கு வந்து சின்ன சின்னமாக அரிசி திப்பிலி இருக்கு பாருங்களேன், இந்த அரிசி திப்பிலியை வந்து தனியாக பச்சையாக இருக்கும் பொழுது வந்து இடித்து சார் எடுத்து அந்த சாருக்கு சம அளவு தேங்காய் எண்ணெய் கலக்கணும். தேங்காய் எண்ணெய் கலந்து அப்படியே லேசாக கொதிக்க வச்சு, அதை கரண்டியில் கொதிக்க வச்சு அதை பத்திரப்படுத்தி விட்டு மூட்டு வலி, நரம்பு பிடிப்பு, அடிவயிறு வலி, விதை வலி போன்றதுக்கு வெளிப்பூச்சா பூசுவது உண்டு. அந்த பிஞ்சு திப்பிலி, அதாவது மஞ்சளாக இருக்கக்கூடியதே பிஞ்சு திப்பிலியை முத்துவதற்கு முன்பு அத்தேவையான அளவு நம்ம பறிச்சுக்கணும். அதை நிழலில் உலர்த்தி பொன்வரோளை வறுத்துட்டு இடித்து தூள் பண்ணி வச்சுக்கணும். அந்த தூளை சாதாரணமாகவே ஒரு பட்டாணி அளவு காலை மாலை 48 நாளைக்கு தொடர்ச்சி அத்தேனில் சாப்பிட்டு வந்தோம்னாவே உடம்பில் ஏற்படக்கூடிய தேமல், சிலருக்கு வந்து கருந்தேமல் ஏற்படும், ஒரு சிலருக்கு பால் தேமல் ஏற்படும், உடம்புகளில் பார்த்திங்கன்னா அப்படி அழுக்கு தேமல் போல உடம்பு ஏற்படுவது உண்டு. அப்படிப்பட்ட தேமல்கள் வந்து தேமல், அதாவது சர்ம சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை திப்பிலிக்கு உண்டு. நேர்களே, திப்பிலியோட மருத்துவ பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இனி திப்பிலியை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது பார்க்கலாம் வாங்க. திப்பிலினுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தோம், திப்பிலியில் மருந்து செய்ய போகிறத பார்க்க போகிறோம். திப்பிலி, சுக்கு, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, தேன் இதுதான் மூலப்பொருள். இதை இப்போ நம்ம வந்து லேகியமாக கிருதமாக செய்ய போகிறோம். திப்பிலின்னு சொன்னாவே உடம்பை வந்து, அதாவது மார்பில் உள்ள சளி வெளியேறும். இப்போது எல்லா கூட்டு மருந்துலையும் திப்பிலி சேரும், எல்லா கூட்டு மருந்துலையும் திப்பிலி சேரும். திப்பிலி இல்லாத மருந்தே கிடையாது. அது லேகியமாக இருந்தாலும் சரி, சூரணமாக இருந்தாலும் சரி, பல துணை மருந்துகளோடு அதை நிறைய பயன்படுத்துவோம். மார்பு சளி, குக்கு இருமல், வறட்டு இருமல், புகச்சல் இருமலுக்கு வந்து நல்ல உணவு நல்ல மருந்து. இதில் அரிசி திப்பிலி, யானை திப்பிலின்னு இருக்கு. இப்போ நம்ம அரிசி திப்பிலி தான் நம்ம எடுக்கிறோம். அரிசி திப்பிலிங்கிறது சின்னமாக அப்படியே ஒரு நீளமாக இருக்கும், அப்படியே பொறி பொறி பொறியாக இருக்கும். இதனுடைய காய் வந்து மஞ்சளாக இருக்கும், ஆனால் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். மார்பில் உள்ள சளியை வெளியே கொண்டு வந்துடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விடாத இருமல், விடாத சளிக்கு வந்து திப்பிலி சமூலம் கொடுப்பது உண்டு. திப்பிலி சமூலம்னா திப்பிலி, அதனுடைய இலை, அதனுடைய தண்டு, அதனுடைய வேர் எல்லாமே கஷாயம் செய்து எட்டில் ஒரு பகுதியாக வந்து காய்ச்சி அதை 100 மில்லி ஆக்கி காலையில் சாயந்தரம் சர்க்கரை அல்லது பனங்கள் கண்டு கலந்து கஷாயமாக சாப்பிட்டோம்னாவே அது சிறப்பு. செரிக்காத உணவும் செரிக்கும். சிலருக்கு வயிற்று பொறுமல், உணவுகள் வந்து உண்ண முடியலை, வாய் ருசி இல்லை அப்படின்னா திப்பிலியை வந்து ரெண்டு வாயில் போட்டுக்கிட்டு தண்ணி அப்படியே குடிக்கலாம், இல்லை மென்னுக்கிட்டு எச்சியை விழுங்கலாம். அப்போது அந்த காரம் இருக்கும், வாயில் ஒரு ருசியை மாற்றும், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை வெளியேறும். பித்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து மிக சிறப்பான உணவு. பித்த நோயினாக உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், வாந்தி வரும், வாய் ருசி இருக்காது, எந்த உணவுகளில் சாப்பிட்டாலும் இவ்வளவுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, சாப்பாட்டில் பிரியம் இல்லாமல் இருப்பாங்க, அதாவது வாய் ருசி இல்லை, எனக்கு வாக்கி பத்தலையும்பாங்க, வாக்கி பத்தலையும்பாங்க, வாக்கி பத்தலைன்னு இல்லை வாயில் ருசி இல்லைன்னு அர்த்தம். எந்த உணவுகளுக்கும் அவங்களுக்கு நாட்டமே இருக்காது. அவங்களுக்கு நாட்டம், அதாவது திப்பிலியினுடைய சமூலம்
நல்ல மருந்த உணவா பயன்படுது. இப்போ திப்பிலி ஏலக்காய் சீரகம் மிளகு சுக்கு இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து பொன்வறுவல வறுத்துக்கணும். பொன்வறுவல வறுத்துக்கணும் அதை இளஞ்சி சூடா. அதுக்கு பின்பு கல்லூரல் விட்டு அதை இடிச்சு தூள் பண்ணணும். கல்லூரல் வச்சு இடிச்சு தூள் பண்ணணும். அந்த தூளை அப்படியே உங்களுக்கு கசாயமாக போட்டு அந்த கசாயத்திலிருந்து எடுத்து அதை வத்தினதுக்கு பின்பு அது லேகியமாக பாகாக தேன் விட்டு தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா அரை ஒரு அரை தேக்கரண்டி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஒரு தேக்கரண்டி காலையில் மாலையில் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னாவே உடம்பில் உள்ள பிணி உடம்பில் உள்ள பிணி வயிற்று பொறுமல் வயிற்று எரிச்சல் பசியின்மை வாய் ருசி இல்லாதது அதே சமயத்தில் கோழைக்கட்டு அதாவது இருமல் சளி போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை திப்புளிக்கு உண்டு. இப்போது திப்புளினுடைய லேகியம் ரெடி. திப்புளினுடைய லேகியம் ரெடி. இந்த திப்புளி லேகியத்தை ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு அதனோட அதாவது ருசிக்கு ஏற்றவாறு முதல்ல வந்து குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அப்போது பசி இல்லாத குழந்தைங்க எனக்கு எப்போவும் பசி இல்லை சாப்பிட சொன்னால் பசி இல்லை சாப்பிட சொன்னால் வேண்டாம் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து புஷ்டியாகும் நல்ல பசிக்கும் அதாவது நல்ல அதாவது பசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து விரும்பி உண்ணக்கூடிய உணவை சாதாரணமாக திப்புளி கொண்டு வந்துடும். ருசி இல்லைங்கிறத மாற்றி அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக பசியை தூண்டுத பண்ணக்கூடியது வந்து திப்புளி. இப்போ திப்புளினுடைய லேகியம் ரெடி. திப்பிலி மிளகு சீரகம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து இளவறுப்பாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுக்கத்தோலை சீவிட்டு தோலை நீக்கிட்டு அதை மட்டும் அந்த எல்லா பொடியையும் மறுபடியும் இடித்து பொடியாக்கிக்கணும். அந்த பொடி கூட சர்க்கரை பாகு பாகு பதத்தில் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணியில் சர்க்கரை போட்டு பாகு பதத்தில் கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு பாகு ஆகும்போது இந்த பவுடர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லேகியமாக கிண்டணும். லேகியமாக கிண்டும்போது கையில் ஒட்டாத பதத்தில் வரும். அப்படி வரும்போது ஒரு பாக்களவு சாப்பிட்றதுனால கோழைக்கட்டு இருமல் ஈலை இதெல்லாம் போகுது. நன்றி. வணக்கம். வணக்கம். திப்பிளியோட மருத்துவ பலன்கள் அதை மருந்தா எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி விரிவா விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு மூலிகையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.